திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்தித்துறை இழிந்து அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். இது கந்தர் அலங்காரத்தில் 35 பாடல். பத்தித்துறை இழிந்து ஆனந்த வாரி படிவதினால் புத்தித் தரங்கம் தெளிவது என்றோ பொங்கு வெங்குருதி மெத்திக் குதிகொள்ள வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தித் தரங்கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே. இதில் அவர் சொல்ல வர்றது என்னன்னாக்க, முருகா தேவர்களையெல்லாம் சிறைமிட்டு அவர்களுக்கு தேவலோகத்தை ஆளுகிறதுக்கு அருள் புரிந்த முருகா, நான் என்னைக்கு பக்தியோடு உன்னை வழிபட்டு என்னுடைய மனமானது நிலை பெறும் அப்படிங்கிறார். இப்போ நம்ம வார்த்தைகளை பார்ப்போம். பத்தித்துறை இழிந்து ஆனந்த வாரி படிவதினார். வாரி அப்படின்னாக்க கடல், ஆனந்த வாரி அப்படின்னா இன்பக்கடல். ஆனந்த வாரி படிவதினால் இன்பக்கடலில் முழுகுவதனால், இன்பக்கடலில் எப்படி முழுகிறது? பத்தித்துறை இழிந்து, பத்தித்துறைன்னா பக்தியாகிய படித்துறையில் இறங்கி. இந்த துறை அப்படிங்கிற வார்த்தை இப்போ ஃபீல்டு அப்படிங்கிறதுல பொதுவாக தமிழில் உபயோகிக்கிறோம், அந்த துறை இந்த துறைன்னு ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் துறைங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான அர்த்தம் ஒரு செல்லுகின்ற வழி, படித்துறை அப்படிங்கிறோம். இந்த நதியில் போய் குளிக்கிற இடம், நதியில் இறங்குற இடம், குளத்தில் இறங்குற இடம், இதெல்லாம் படித்துறை அப்படிங்கிறோம். அது படியாகிய துறை அது. அதனால் இது துறை அப்படிங்கிறது வழி. அந்த ஆனந்த கடல் அடையிறதுக்கு பக்திங்கிற படித்துறையில் இறங்கி ஆனந்த கடலில் குளிக்கணும். அப்படி முழுகி குளித்தாக்க இன்பம் உண்டாகும். அப்படி பண்ணினாக்க, அப்படி பக்தி துறையில் இறங்கினாக்க நம்மளுடைய புத்தி தரங்கம் தெளிவது என்றோ அப்படிங்கிற. புத்தி தரங்கம்னாக்க அறிவு, அறிவில் இருக்கிற அலைகள், தரங்கம்னா அலைகள். அந்த அறிவில் வீசுகின்ற அலைகள் தெளிவது என்றோ. அந்த அலை இருக்கிறப்ப நம்ம பார்க்க முடியாத அலைகள்லாம் நின்னாதான் தெளிவு வரும். அந்த மனம், இந்த அறிவில் வந்து ஓயாமல் பலவித எண்ணங்கள் ஓடிண்டே இருக்கும், அதனால் அது அலை அடிச்சுட்டே இருக்கும். இல்லை, அப்படி அந்த அறிவில் இருக்கிற எண்ண அலைகள்லாம் நின்றுதுனாக்க நமக்கு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு கிடைக்கிறதுக்கு என்ன வழி? நம்ம பக்தியில் இறங்கணும். பக்தி பண்ணினாக்க நம்ம மனம் தெளிவடையும் அப்படிங்கிறார் அருணகிரிநாதர். அப்படி இந்த பக்தி துறையில் இறங்கி, பக்திங்கிற படித்துறையில் இறங்கி ஆனந்த கடலில் குளித்து என்னுடைய அறிவு அலைகள் அடங்குவது என்னைக்கு நடக்கும் முருகா, எனக்கு அதுக்கு அருள் புரி அப்படிங்கிறார். அப்புறம் அடுத்தாப்பில் வர்றதெல்லாம் முருகனுடைய புகழ். பொங்கு வெங்குருதி மெத்தி குதிகொள்ள அப்படின்னாக்கா பொங்கு பொங்குகின்ற வெங்குருதி, சூடான ரத்தம். நம்ம உடம்புக்குள்ளே ரத்தம் சூடாக இருக்கும், அது நமக்கு தெரியும். உடம்போட டெம்பரேச்சர் வெளியில் இருக்கிற டெம்பரேச்சரோட கூட இருக்கும். அது மாதிரி அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ரத்தம் சூடாக இருக்கும். அப்போ அது உடம்புலேருந்து வெளியில் வருது. பொங்குகின்ற வெப்பமான ரத்தமானது மெத்தி குதிகொள்ள நிறைய பொங்கி அலையடிக்கிற மாதிரி ரத்த ஆறு ஓடுறது. குதிகொள்றதுன்னா அலை மோதுறது, அலை வீசுறது. அப்படி நிறைய ரத்த வெள்ளம் ஓடுறது ஆறு மாதிரி. அப்படி ஓடும்படியாக வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தி தரங்கொண்டு, அப்படி அந்த கொடிய சூரபத்மனை விட்ட சுட்டினாக்கு இந்த இடத்துல வேல்னு அர்த்தம். அப்படி அவனை விட்ட வேலால் அந்த சூரபத்மனை குத்தி அவனை அழித்து அமராவதி கொண்ட கொற்றவனே. அமராவதி அப்படின்னாக்க இந்த தேவர்களுக்கு தேவலோகத்தில் இருக்கிற நகரம், அது இந்திரனுடைய நகரம் அமராவதி. அப்படி இந்த சூரபத்மனை வேலால் அழித்து தேவர்களை சிறைமீட்டு அவர்களுக்கு மீண்டும் தேவலோகத்தை அளித்த கொற்றவனே, கொற்றவன்ன அரசனேன்னு அர்த்தம். அப்படி முருகா சூரபத்மனை அழித்து தேவர்களுக்கு தேவலோகத்தை கொடுத்த வெற்றியுடையவனே, என்னைக்கு நான் பக்திங்கிற படித்துறையில் இறங்கி இன்பம்ங்கிற கடலில் குளித்து என்னுடைய மன அலைகள்லாம் எண்ண அலைகள்லாம் நின்று தெளிவு அடைவது என்னைக்கு, அதுக்கு நீ எனக்கு அருள் புரியணும் அப்படிங்கிறார். அதனால் இந்த பக்திங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை தான் அவர் இந்த இடத்துல வலியுறுத்துறார். நம்ம நாளைக்கு இன்னொரு பாடலோடு சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.